அமெரிக்காவுக்குள் நுழைய வாய்ப்பா அந்த நாட்டு அரசாங்கம் அறிவிப்பா தனியார் ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் சம்பளம் தொடர்பில் வெளியான தகவல் வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த கோவிட் நைன்டீன் நோயாளிகள் கடவுச்சிட்டு அலுவலகத்தில் சிக்கியதால் நேர்ந்த கதை ஜஹ்ரான் அல்ல நௌஃபார் மௌலவி என்பவரே பிரதான சூத்திரதாரே முக்கிய அதிகாரி நாட்டு மக்களிடம் பிரதமர் மகிந்து விடுத்துள்ள கோரிக்கை சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கும் ஒரே கட்சி ஐக்கிய தேசிய கட்சி மட்டுமே ரணில் விக்ரமசிங்கா இலங்கையர்களை மீள அழைத்து வருவதற்கான விமான சேவைகள் ஜூலை மாதம் முதல் ஆரம்பம் உண்ணாவிரதம் இருந்த பெண் தேர்தலில் போட்டி அரசாங்கத்துக்கு நெருக்கமாக செயற்பட்டால்தான் நாங்கள் மாற்றத்தினை உருவாக்க முடியும் கருணா கோவிட் நைன்டீன் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை தயாரிக்கும் நடவடிக்கையை இலங்கை ஆடை உற்பத்தியாளர்களுக்கு வழங்குவதற்கு அமெரிக்கா இணக்கம் வெளியிட்டுள்ளது ஆடை தொழிற்சாலை சங்கத்தின் கூட்டமைப்பு வெளியிட்ட தகவலுக்கு அமைய இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை மற்றும் அமெரிக்கா இணைந்து மேற்கொள்கின்ற இந்த வேலை கீழ் இலங்கை ஆடை உற்பத்தியாளர்கள் நூறு பேருக்கு அமெரிக்கா சந்தையில் நுழைய சந்தர்ப்பம் கிடைக்கவுள்ளது இந்த வேலை கீழ் தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் உணவு மற்றும் மருந்து நிர்வாக விதிமுறைகளின்படி தயாரிக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவற்றின் இறக்குமதி செய்வதற்காக அமெரிக்காவிலிருந்து சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தனியார் துறை ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவது தொடர்பில் தொழிலாளர் ஆணையாளர் நாயக்கம் அறிக்கையொன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கை காமையா கோவிட் நைன்டீன் காலத்தில் பணிக்கு வருகின்றவர்களுக்கும் வீட்டிலிருந்து பணியாற்றும் தனியார் பிரிவு ஊழியர்களுக்கும் வலமையைப் போன்று அவர்களுக்கு சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாய் என்ற குறைந்தபட்ச சம்பளம் அவர்களுக்கு வழங்கப்படாது அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது செப்டம்பர் மாதம் வரை எந்தவொரு பணிகளிலும் ஈடுபடாமல் வீடுகளில் தங்கியிருக்கின்ற ஊழியர்களுக்கு மாத்திரமே பதினான்காயிரத்து ஐநூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படவுள்ளதாக ஆணையாளரின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறி கடவுச்சீட்டு திணைக்களத்திற்கு சென்ற இருவர் தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்த கோவிட் நைன்டீன் தொற்றாளர்கள் இருவர் தனிமைப்படுத்தல் காலத்தை நிறைவு செய்து சுய தனிமைப்படுத்தலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் தங்களுடைய கடவுள் சீட்டினை புதுப்பிப்பதற்காக குடிவரவு குடியாக்கள் திணைக்களத்திற்கு வருகை தந்துள்ள சந்தர்ப்பத்தில் புலனாய்வு பிரிவினரால் கோஸ்கட தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் ஆஸ்திரேலியாவிலிருந்து கடந்த பத்தாம் தேதி இலங்கைக்கு வந்த குறித்த இருவரும் கிளிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களாகும்

கடந்த ஆண்டு இடம்பெற்ற உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் போது முக்கிய சூத்திரதாரியாக நௌஃபர் மௌலவி என்பவரே செயல்பட்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய புலனாய்வு பிரிவின் முன்னாள் இயக்குநர் நிலந்த ஜெயவர்தனா இதனை தெரிவித்துள்ளார் உயர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கிய இவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தாக்குதலை மேற்கொண்ட குழுவினருக்கு தலைமை தாங்கிய ஜஹ்ரான் ஹாசிம் தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரி அல்ல எனவும் அவர் இதன்போது போது குறிப்பிட்டுள்ளார் கட்டாரில் பத்தொன்பது ஆண்டுகளாக இருக்கின்ற சர்வதேச தொடர்புகளை பேணி வந்த நோஃபார் மௌலவி என்பவரே தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியாக செயல்பட்டு வந்துள்ளார் குண்டு தாக்குதல் இடம்பெறலாம் என்பது குறித்து பத்து மாதங்களுக்கு முன்னரே தற்போதைய புலனாய்வு பிரிவின் தலைவர் மெண்டிஸிடம் தெரிவித்தேன் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் தேர்தலின் போது காலையிலே சென்று வாக்களிக்குமாறும் நாட்டு மக்களிடம் கேட்டுக் கொள்வதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போது நிலவுகின்ற நிலைமை காமையா மாலை வரையில் என்ன நடக்குமோ என்று கூற முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் மாவட்ட கமையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் உரையாற்றும் போதே இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார ரீதியில் நாங்கள் அனைத்து பகுதிகளிலும் நோக்கி வந்திருந்தோம் தற்போது நாடு வங்குரோத்து நிலையில் உள்ளதாகவும் அவ்வாறான யுகத்திற்கு முகம் கொடுக்க எங்களுக்கு நேரிட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்குகளை வீணடிக்க வேண்டாம் காலையிலேயே வாக்களிக்கும் நிலையங்களுக்கு சென்று விடுங்கள் இந்த நாட்களில் காலையிலேயே வாக்களித்து விட வேண்டும் இல்லையென்றால் மாலையாகும் போது என்ன நடக்குமோ தெரியவில்லை என்று பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய கட்சி சிறுபான்மையின மக்களை பாதுகாத்து வருவதாகவும் இந்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் தேர்தல் பரப்புரை கூட்டம் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் கோவிட் பரவலின் காரணமாக ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை பில்லியன் அத்துடன் அரசாங்கத்தின் வருவாய் ஐம்பது வீதத்தினால் குறைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அந்நாட்டை நிலைநிறுத்த முடியாது போயுள்ளது அவ்வாறு செய்ய இந்த அரசாங்கத்திற்கு பலமும் இல்லை ஐக்கிய தேசிய கட்சிக்கு மட்டுமே அந்த பலம் இருக்கிறது இதேவேளை தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இலங்கையர் என்ற கொண்ட ஒரே கட்சி ஐக்கிய தேசிய கட்சி என்று மட்டுமே அவர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக நாடு திரும்ப முடியாமல் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான விமான சேவைகள் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் மேலவும் ஆரம்பிக்கப்பட உள்ளன இதன்படி துபாயில் உள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் வகையில் ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று மற்றும் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதிகளில் இரண்டு விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட உள்ளது ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே இதனை தெரிவித்துள்ளார் குறித்த இரு விமானங்கள் மூலம் சுமார் இளைஞர்களை அழைத்து வர முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தொடர்ந்து பேசியுள்ள அவர் அடுத்த சில விமானங்கள் மத்திய கிழக்கு நாடுகளை குறிப்பாக சவுதி அரேபியா மற்றும் ஜோர்தான் போன்ற நாடுகளை மையமாக கொண்டு திட்டமிடப்பட்டுள்ளன வெளிநாடுகளில் சிக்கித் தவிக்கின்ற ஐம்பதாயிரம் இளைஞர்கள் தங்களை மீளவும் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று கோரி தூதரகங்களில் பதிவு செய்துள்ளனர் கோவிட் நைன்டீன் தொற்று காரணமாக வெளிநாடுகளில் வேலையிழந்துள்ள மற்றும் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உதவுவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலையில் நடைபெற்ற இனவன் தொடர்ந்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் சிலர் சாகம் வரையிலான உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை ஆரம்பித்தார்கள் நான்கு மாணவிகள் உட்பட ஒன்பது மாணவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் இந்த தலைவர் பிரபாகரனின் மனைவி மதிவதனியும் ஒருவர் உண்ணாவிரதம் இருந்த மாணவர்கள் விடுதலை புலிகளால் தமிழ்நாட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டதும் அங்கு மதிவதனிக்கும் தலைவர் பிரபாகரனுக்கும் திருமணம் நடந்ததும் அனைவரும் அறிந்த விடயம் இதில் பெரிதாக வெளியே தெரியாத மற்றமொரு விடயம் என்னவென்றால் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மதிவதனியுடன் தற்பொழுது தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் போட்டியிடம் சசிகலா ரவிராஜும் உண்ணாவிரதம் இருந்தார் என்பதுதான் யாழ்ப்பாணத்தில் தமதேசிய கூட்டமைப்பு வேட்பாளராக போட்டியிடுகின்ற சசிகலாவுக்கு மாணவர்கள் பெண்கள் என்று ஆதரவு பெருகி வருகின்ற நிலையில் அவர் தனது மாணவ பருவத்தில் உண்ணாவிரத போராட்டம் மூலம் மக்கள் பணிக்காக தன்னை அர்ப்பணித்த ஒருவர் என்று வெளியாகியுள்ள செய்தியானது அவரது வெற்றி வாய்ப்பு அதிகரிக்க காரணமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்துடன் நெருக்கமாக செயல்படுவதன் ஊடாகத்தான் நாங்கள் மாற்றத்தினை உருவாக்க முடியும் என முன்னாள் பிரதி அமைச்சரும் தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவருமான விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஊடக சந்திப்பில் மூர்த்தி முரளிதரன் மேலும் கூறியுள்ளதாவது மட்டக்களப்பில் தற்போது பல கட்சிகள் போட்டியிடுகின்றன இதனால் மக்கள் யாருக்கு வாக்களிப்பதென்ற குழப்பத்தில் இருக்கின்றனர் காட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கமானது குறைந்தது இருபது வருடங்கள் நீடிக்க வாய்ப்பிருக்கிறது பலமான எதிர்க்கட்சி இல்லை ஆகையால் இந்த அரசாங்கத்துடன் நெருக்கமாக செயல்படுகின்ற போதுதான் நாங்கள் மாற்றத்தினை உருவாக்க முடியும் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் எனக்கும் உள்ள நெருக்கம் பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த நெருக்கத்தை பயன்படுத்தி எங்களுடைய மக்களை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்வதற்கு வாய்ப்பிருக்கின்றது ஆகவே இதனை புரிந்து கொண்டு எங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பெண்களின் வாழ்வாதாரம் மேம்பட வேண்டுமென்றால் சிறந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று விநாயகமூர்த்தி முரளிதரன் குறிப்பிட்டுள்ளார் சேனலுடன் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்